வாக்கு பரியந்தாய ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராண நபத்த தீட்சம் தயாநிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே சர்வோஜீவன சிந்தய கடகதா பாவேன தானாத் கிருதி ஸ்ரேஷ்டானாம் பஹுஷஹ ததுத்தரணதஹ த்ரய்யந்த சம்ரக்ஷணாத் ஸ்ரீமச்சீஷடகோபமுக்ய டிவிஷன் நாதரீய ராமானுஜாச்சாரியஹ நத்ப்ரபஜாதி ஹந்த நிகமந்தாச்சாரிய சூடாம. நேற்றைய தினத்தில் இதுக்கு மின் உபன்யாசத்தில் விகாரே தீர்த்தபகுளாம் சீதளாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம் போதி பரிவாக பரம்பராம் என்பதாக குரு பரம்பரையை சுவாமி தேசிகன் நமஸ்கரித்த விஷயத்தையும் ஆச்சாரியாளில் அந்த திவிஷத் பரிஷத்தில் எழுந்தருள் பண்ணின விஷயத்தையும் பார்த்தோம். இந்த பகவத் அனுபவம் என்று ஏற்படுகிறது. இந்த பகவத் அனுபவத்தில் ஆழ்ந்து திளைப்பதற்கு காரணமாக இருக்கின்றது ஆழ்வார்களுடைய சீசூக்திகள் தான். ஆழ்வார்களுடைய சீசூக்திகளும் மகர்ஷிகளுடைய புராணங்களும் பகவத் அனுபவத்துக்கு வழிகோலுகிறது. அப்பேற்பட்ட ஆழ்வார்களை நமஸ்கரித்து அவர்களை எழுந்தருள பண்ணுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. இது மூன்றாவது ஸ்லோகம். கிருதினகமலாவாச காருண்யைகாந்தினோ பஜே தத்தே யத் சூக்தி ரூபேண த்ரிவேதி சர்வயோக்யதாம். திருப்பாவை வியாக்கியானத்திலே ஆரம்பத்தில் திருவார ஆறாயிரப்படியிலே சொல்கிறார்கள், தேகாத்மாபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவிந்தரிக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பரமாணுவோட்டை வாசிப்போரும் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசிப்போரும் என்பதாக ஒரு கம்பாரிசன். பல பேர் தேகமே ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா, அந்த தேகமே ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கவா ஒரு பங்கு, ஆத்மா சுதந்திரமா நினைச்சிட்டு இருக்கவா இன்னொரு பங்கு. இப்படி தேகாத்மா அபிமானிகளாகவும் ஆத்மா சுதந்திரமாக இருக்கிறதாக நினைச்சிட்டு இருக்கவர்களுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்த மகர்ஷிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, எம்பெருமானுக்கு சேஷபூதமாகவே இருந்துருக்கு, எம்பெருமான் ஆத்மாவாக இருந்துருக்கான், சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே அவனுக்கு சரீரமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரியாக ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்தவர்களுக்கு அவர் யார், மகர்ஷிகள் தான். அவர்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா இதை பற்றி. அந்த மகர்ஷிகளுக்கும் இந்த தேகாத்மாபிமானிகளுக்கும் இவா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்னா, ஒரு பரமானுக்கும் ஒரு பெரிய பர்வதம் மலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கு என்பதாக திருப்பாவை வியாக்கியானத்திலே பெரியவாச்சன்பிள்ளை அருளி செய்கிறார். அந்த மகர்ஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் ஒரு கம்பாரிசன். இவா ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா, அத்தனை வாசிப்போரும் அந்த பர்வத பரமாணுவோட்டை வாசிப்போரும், அந்த பர்வதத்திற்கும் ஒரு பரமாணுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கும் என்றார். இதிலிருந்து ஏற்படுகிறது மகர்ஷிகளை காட்டிலும் மிகவும் சிறந்தவர்கள், அப்பேற்பட்ட மகாத்மியத்தை உடையவர்கள் ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களை நமஸ்காரம் பண்ணி இங்கு அவர்களை எழுந்தருள பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். கிருத்தினஹா, கிருதி என்பதாக ஒரு சப்தம். கிருதி என்பதன் பொருள் என்னவென்றால், தனக்காக செய்ய வேண்டியது எதுவும் இல்லாதவர்
ஸ்வார்த்த கர்த்தவிய விசேஷ ரஹிதா என்பதாக சுவாமி தேசிகன் அளவந்தார் ஸ்தோத்திரத்தில் வியாக்கியானம் செய்துள்ளார். கிருதி என்பதற்கு, கிருதி என்று சொன்னால் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர் என்பதாக. ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் சொல்லுகிறார், பெருமாள் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தாராம் லங்கையில் யுத்தம் முடிந்த உடனே. அந்த லக்ஷ்மண்ட சொல்லி, நீ உள்ள போய் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைன்னு. அந்த பட்டாபிஷேகம் பண்ணி முடித்த உடனே, நான் எதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு சமுத்திர தரணம் பண்ணினனோ அந்த காரியம் முடிஞ்சு போச்சு, நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன் என்பதாக அருளி செய்கின்றார். ஆகையால இங்கு ஆழ்வார்களை சொல்லும் பொழுது கிருதி என்பதாக சொல்லுகிறார், செய்ய வேண்டியவர்களை செய்துவிட்டவர்கள் என்பதாக. இதை பெருமாளுக்கு அடைமொழியாக அளவந்தார் அருளி செய்தார். இங்கு ஆழ்வார்களுக்கு அருளி, அதாவது அடைமொழியாக விசேஷணமாக சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால், மகரிஷிகளெல்லாம் செய்து முடிக்காததையும் பெருமாளே செய்து முடிக்காததை கூட செய்து முடித்தவர்கள் ஆழ்வார்கள். எனவேதான் அவர்கள் கிருதி என்று சொல்லப்படுகின்றார்கள் என்று சொல்லி. அப்படி என்ன செய்து விட்டார்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அதற்கு பதில் நாம் சொல்ல வேண்டாம், சுவாமியே அடுத்த பாதியில சொல்லுகிறார். தத்தேயத்ஸூக்தி ரூபேண திரிவேதீ சர்வயோக்யதாம். யத்ஸூக்தி ரூபேண திரிவேதீ சர்வயோக்யதாம். ஆழ்வார்கள் அவர்களுடைய சீசூக்திகளினாலே வேதத்தை அனைவருக்கும் அறியும்படியாக செய்து வைத்தார்களாம். இது பெரிய விஷயம். எம்பெருமான் நமக்கு ரட்சணம் செய்வதற்காக, நம்மை ரட்சணம் செய்வதற்காகவே நாம் எப்பொழுதெல்லாம் பிறக்கிறோமோ அவரும் அவதாரம் பண்ணுகிறாராம். ஏதானா ஒரு சின்ன காரணத்தை கொண்டு இவனுக்கு நாம் ரட்சணம் செய்ய மாட்டோமா, இவனை நாம் ரட்சணம் செய்ய மாட்டோமா என்று பெருமாள் நினைத்து கொண்டு கூடவே அவதரிக்கிறார். நம்மாழ்வார் அருளி செய்கிறார், பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழு குமழு குடம்பும் என்னென்ன நேர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவாம். இமையோர் தலைவா என்று தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிற தேவ பெருமாளை சொல்லுகின்றார். நமக்குதான் விதி, கர்மானுகுணமான ஒரு பிறப்பு நமக்கு ஏற்படுகிறது. பெருமாளுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவான கர்மானுகுணமாக, கர்மான்றதே அவருக்கு அகர்மவசியராக இருந்துள்ள இருக்கிறவர் எம்பெருமான். ஆனா இந்த கர்மானுகுணமான ஒரு பிறப்பை அடைகின்ற நம்மை ரட்சணம் பண்ண வேண்டும் என்று அவருக்கு சுவாபாவிகமாக இயல்பாகவே இருக்கின்ற ஒரு கருணை உள்ளது. அந்த கருணை அது எப்பவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு வியாஜத்தை அபேட்சித்து கொண்டிருக்கிறது அது. பெருமாளும் இந்த ஜென்மாவிலே இவன் ஒரு நல்ல காரியம் பண்ணி இந்த வியாஜத்தினாலே இவனுக்கு உத்தரணம் பண்ண மாட்டோமா என்று நினைத்து ஒவ்வொரு ஜென்மாவிலும் ஏதோ ஒரு பிரகாரத்திலே நம்முடனேயே அவரும் அவதாரம் பண்ணுகிறான், எப்படியாவது நம்மை வாழ்விக்க வேணும் என்று. பெருமாள் அவதாரம் பண்ணுகிறார் என்றால் அவர் தனியாகவா அவதாரம் பண்ணுவார்? அவருடைய மூச்சு காத்தாக இருக்கின்றது வேதம். எஸ் நிஸ்வசித்தம் வேதகா என்பது சொல்றது சுவாமி. அதுலேயும் பார்க்கணும், பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணார் என்றால் வேதம் அது ராமாயணமாக அவதாரமாச்சாம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதஹா ப்ராஜே தசாதாசீதி சாக்ஷாத் ராமாயணாத்மனா. அது வேதத்தின் கருத்துக்களை தான் ராமாயணம் சொல்லுகின்றது என்று சொல்லுகிறார். அப்படி என்ன வேதத்துக்கு விசேஷம் அப்படின்னு பார்க்கணும். அந்த வேதத்துக்கு விசேஷம் வாஸ்தவமா இருக்கின்றது. அது சாஸ்திரம் என்றால் வேதம் தான்,
வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம் என்பதாக அறுதியிட்டு சொல்லுகின்றார் மகர்ஷி. வேதாச்சாஸ்திராத் பரம் நாஸ்தி, வேதசாஸ்திராத் பரம் நாஸ்தி, வேதமாகிற ஒரு சாஸ்திரம் இருக்கின்றது, அதை காட்டிலும் மிக உயர்ந்தது எதுவுமே இல்லை. கேசவனை காட்டிலும் உயர்ந்த தேவதை யாருமே இல்லை என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட வேதம் நமக்கு மாதாபிதிரு சகஸ்ரேபியா வத்சல தரம் சாஸ்திரம் என்பதாக சொல்லுகிறது. அந்த வேதமாகிற சாஸ்திரம் நமது தாய் தந்தையரை காட்டிலும் ஆயிரம் மடங்கு, ஆயிரம் தாய் தந்தையர் போன்று ஒரு பரிவுடன், அப்பேற்பட்ட பரிவை உடையது என்று சொன்னால் அப்ப தாயினுடைய இயல்பு என்ன என்று பார்க்க வேண்டும். தாயினுடைய இயல்பு பட்சபாதம் இல்லாமல் நடந்து கொள்வது. அந்த பட்சபாதம் இல்லாமல் தம் மக்களுக்கு, அவர்களுக்கு ஒரு நான்கு குழந்தைகள் இருக்கின்றது, மூன்று குழந்தைகள் இருக்கின்றன என்று நினைத்தோமானால், அந்த மூணு நாலு குழந்தைகளுக்குள்ள அவர்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லாமல் சமமாக பாவித்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வது என்பது ஒரு தாயின் கடமை. இப்ப இது வேத மாதா. அந்த வேத மாதாவாக இருந்திருக்கிறவள் அந்த வேதத்தை அவர்களது குழந்தைகளாக இருந்திருக்கிற எல்லோரும் அதிகரித்து எல்லோராலும் அந்த வேதத்தின் உட்பொருளை அறியும்படியாக செய்ய வேண்டியதுதான் அந்த மாத்ர வாத்சல்யம் என்பது. ஆனால் அதற்கு ஒரு கட்டுப்பாடு வந்து விடுகிறது, அதிகாரம் என்பதாக. அது என்ன அதிகாரம்? பெண்களுக்கு வேதம் சொல்வதற்கு அதிகாரம் கிடையாதான். பிராமண க்ஷத்திரிய வைசியால் தவிர மீதி பேருக்கு வேதம் ஓதுவதற்கு அதிகாரம் இல்லையா? இப்படி பண்ணிவிட்டால் இந்த வேதாத்தியனம் செய்வதற்கு அதிகாரம் இல்லாததனால் இவர்களால் வேதத்தின் பொருளை அறிய முடியாது. வேதத்தின் பொருளை அறிய முடியாமல் இருக்கின்ற இவர்களுக்கு மாத்ருஸ்தானத்திலே இருந்து கொண்டு இருந்திருக்கிற வேதம், அது சாஸ்திரமானது எப்படி நீதியை பண்ணியதாக சொல்ல முடியும் என்பதுதான் கேள்வி. அதுலேயும் தயாதேவிக்கு இந்த பட்சபாதம் என்பது, அதாவது ஒருவரிடத்தில் மிகவும் பரிவுடன் நடந்து கொள்வது, மற்றொருடத்தில் வேறு மாதிரியாக நடந்து கொள்வது என்கிற ஒரு நிலையே துளியும் பிடிக்காதுதான். ஆகையால் தயாதேவி என்ன பண்ணுகிறாள் என்றால், அந்த பட்சபாதம் இல்லாமல் எல்லோராலையும் வேதத்தை அறியும்படியாக பண்ணுகிறாளாம். பெருமாள் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணுகிறார். அப்ப கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணும் பொழுது அந்த திருவாயிறு மாடியில் உள்ள மாடாகவும் கன்றுக்குட்டியாகவும் மகர்ஷிகளும் தேவதைகளும் நித்தியசூரிகளும் அவர்களும் வந்து அங்கு அவதாரம் பண்ணுகிறார்களாம், பிறக்கிறார்களாம். அதே மாதிரியாக பெருமாள் அர்த்தாவதாரமாக திருவேங்கடம் முதலிய திவ்ய தேசங்களில் எழுந்தருள்கிறார். அப்படி அவதாரமாக எழுந்தருளும் பொழுது, அர்த்தாவதாரமாக சேவை சாதிக்கும் பொழுது, அவர்களை மங்களாசாசனம் செய்யும் வியாஜத்தில் அனந்த கருட விஸ்வக்சேனர் முதலிய நித்தியசூரிகளை ஆழ்வார்களாக அவதரிப்பிக்கின்றாளாம் தயாதேவி. அப்படி ஆழ்வார்களாக அவதரித்தவர்கள் எல்லோருமே நித்தியசூரிகளுடைய அம்சம்தான். அப்போ பெரியாழ்வாரை சொல்லும் பொழுது வைணதேய அம்சம் என்பதாக சொல்லுகின்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆழ்வாரை ஒவ்வொரு நித்தியசூரிகளுடைய அம்சமாக சொல்லுகின்றோம். தயாதேவி இப்படி நித்தியசூரிகள் எல்லோரையும் ஆழ்வார்களாக அவதரிப்பிக்க பண்ணி அதற்கு பிறகு அவர்கள் மூலமாக எல்லோராலும் அறியும்படியாக, வேதத்தின் உட்பொருளை அறியும்படியாக பண்ணுகிறாராம். வேதாத்மா விககேஸ்வரகா என்பதாக
கருத்மானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். வேதாத்மா, அவர் வேதத்துக்கு, அதாவது வேதத்தையே ஆத்மாவாக உடையவராக இருந்திருக்கார், வேத ஸ்வரூபனாக இருந்திருக்கார் என்பதாக சொல்லுகின்றார். இவர்கள் மூலமாக இந்த வேதங்களையே, மூன்று வேதங்களையும் சாரத்தையும் தமிழ் மொழியில், எல்லோராலும் கொண்டாடப்படுகின்ற தமிழ் மொழியில், அகத்திய முனிவரால் பிரவர்த்திப்பிக்கப்பட்ட மிகச்சிறந்ததான தமிழ் மொழியிலே நம் எல்லோருக்கும் வித்தியாசமில்லாமல், மக்களில் வித்தியாசமில்லாமல், எல்லோரும் வேதத்தின் உட்பொருளை அறியும்படியாக பண்ணவர்கள் ஆழ்வார்கள். இப்படி ஆழ்வார்களை இந்த செயலை செய்ய வைத்தவள் தயாதேவி. ஆகையால்தான் யத் சூக்தி ரூபேண த்ரிவேதி சர்வயோக்யதாம் தத்தே என்பதாக இங்கு சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். ஆளவந்தார் நம்மாழ்வாரை சொல்லும் பொழுது, மாதாபிதர் சஹசிரேபியோ மாதாபிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நிஜமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேகே வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்க யுகளம் பிரணமாமி மூர்த்னா என்பதாக அருளி செய்கின்றார். நம்மாழ்வார் அவருடைய திருவடிதான் யமக்கும் யமது பரம்பரையில் வருபவர்களுக்கு, அது பரம்பரை என்பது சிஷ்யாச்சாரிய பரம்பரை, குடல் துவக்கு, இப்படி எல்லா விதத்திலையும் சொல்லலாம். நியமேன மதன்வயானாம், என்னோடு சம்பந்தம் இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நம்மாழ்வாருடைய மகிழம்பு வாசனை கமிழ்கின்ற நம்மாழ்வாருடைய திருவடிதான் மாதா பிதா யுவதயா தனையா விபூதி எல்லாமாக தாயாகவும் தகப்பனாகவும் எல்லாமாகவும் இருக்கின்றன என்பதாக. அப்படிப்பட்ட மாதிருஸ்தானத்தை அடைந்துள்ள நம்மாழ்வார் பட்சபாதம் இல்லாமல் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்கின்றார் வேதத்தின் பொருளை தமது திருவாய் மொழியின் மூலமாக. அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் ஒவ்வொரு மறையின் பொருள், அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. அருள் கொண்டாடும் அடியவரின் புற நம்மாழ்வார் இந்த ஆயிரம் பாசுரங்களையும் அருளி செய்ததற்கு காரணம் என்னவென்றால், அடியவர் என்கிற அந்த பாகவதர்கள் பக்தர்கள் அவர்கள் சந்தோஷம் அடைவதற்காக அருளினான் அவ்வறுமுறையின் பொருள். அவ்வறுமுறையின் பொருள் மூன்று வேதத்தின் பொருளையும் அவர் அத்தியுதமாக தமது திவ்ய பிரபந்தங்களாக ஸ்ரீசூக்திகளாக அருளி செய்தார். அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான். இங்குள்ள மக்கள் இவர்கள் படும் சிரமத்தை பார்த்து இவர்களும் வேதத்தின் பொருளை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கிருபா காரியமாக, அருளின் காரியமாக ஆயிரம் இந்தமிழ் பாடினான். ஆயிரம் பாசுரங்களை கொண்ட திருவாய் மொழியை அருளி செய்தார். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய அருளை என்னவென்று சொல்வது என்பதாக சொல்லும். அருள் கண்டீர் இவ்வுலகனில் மிக்கதே, அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய அருள் இருக்கின்றதே, அதை போன்ற அருள் வேற எதுவுமே கிடையாது என்பதாக சொல்லுகின்றன. ஆகையால் அந்த நம்மாழ்வார் என்பது உபலக்ஷணம். நம்மாழ்வார் போன்றே மீது எல்லா ஆழ்வார்களும் நமக்கு அனுகிரகம் செய்துள்ளனர். அந்த ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தினால்தான் நாம் இப்பொழுது வேதத்தினுடைய சூக்ஷ்மமான அர்த்தங்களை எல்லாம், வேதத்தை சாட்சாத்தாக நேராக அத்தியனம் பண்ணாலும் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கின்ற அர்த்தங்களில் எல்லாம் திவ்ய பிரபந்தங்களின் மூலமாக, ஆழ்வார்களின் சீசூக்திகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் ஆழ்வார்கள்தான் கிருதி என்று சொல்ல வேண்டும்.
பெருமாள் ஒரு வரம்பு வைத்தார், அந்த வரம்பு இல்லாமல் அதன் பலனை அவரும் செய்யாததை ஆழ்வார்கள் நமக்கு செய்துள்ளனர். ஆகையால் இப்பொழுது யார் கிருதி என்று பார்க்க வேண்டும். செய்ய வேண்டியவரை, செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்கள். யாரு செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்? பெருமாள் லோகோஜீவனார்த்தமாக ஒவ்வொரு சமயமும் அவதாரம் பண்ணுகிறார். இருந்தாலும் கூட அவர் முழுவதுமாக அவர் சக்சஸ் ஆகிறாரா என்று கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் ஆழ்வார்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவதரித்தார்களோ அதை முழுமையாக நிறைவேற்றி விட்டார்கள். ஆகையால் அவர்கள்தான் கிருதி என்று சொல்லுகிறோம். கிருதி கமதாவாச காருண்யை காந்தினஹா. ஆழ்வார்களுக்கு மற்றொரு அடைமொழி சொல்கிறார், கமலாவாச காருண்யை காந்தினஹா என்பதாக. ஏகாந்தி, பரமைகாந்தி என்று இரண்டு விதமாக பிரிக்கின்றார்கள். ஏகாந்திகள் என்றால் பெருமாளையே எல்லா விதமான புருஷார்த்தத்துக்கும் பிரார்த்திக்கின்றவர்கள். சாதாரணமாக ஒவ்வொரு புருஷார்த்தத்தை ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு விருப்பம் என்ன வேணும் என்று நினைக்கிறோமோ அதை ஒவ்வொரு தேவதையினிடம் இருந்து பெறலாம் என்று சொல்லுகிறது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது, ஐஸ்வர்யம் துகுதாசனாத்து என்பதாக. ஆரோக்கியம் வேணும் என்றால் அது பாஸ்கரன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை பிரார்த்தித்தோமானால் ஆரோக்கியம் சித்திக்கும் என்பதாக சொல்லியிருக்கிறது. ஐஸ்வர்யம் ஹுதாசனாக்கு, ஐஸ்வர்யம் வேணும், பணம் வேணும் என்பவர்கள் அக்னி தேவதையை, அவர்களை வணங்கினால் பணம் வரும் என்பதாக சொல்லுகிறது. ஞானம் வேணும் என்றால் ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ருத்ரனிடத்தில் பிரார்த்தித்தால் அவன் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவனிடமிருந்து கிடைக்கும் என்பதால். மோட்சமிச்சே ஜனார்தனாது என்பதாக சொல்லுகின்றார். ஜனார்தனாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை பண்ணவனாக மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னார். உடனே ஜனங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரும், மோட்சன்றது இது எப்போவோ இந்த ஜென்மாவில் இல்லாமல் நாம பார்க்காமல் இந்த சரீரானந்தரம் வரக்கூடியது மோட்சம். அது அப்போ வர்றது இருக்கட்டும், இப்போ நடக்கிறதுக்கு என்ன வழி பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுதான் சொல்கிற, இவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு பலத்தை தான் கொடுக்கிறவர்களாக இருந்துருக்கார். அக்னி பகவான் அவராலே ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்க முடியும், சூரியனால ஆரோக்கியத்தை தான் கொடுக்க முடியும், ஈஸ்வரனாலே அவரால் முடிஞ்சது ஞானத்தை தான் கொடுக்க முடியும். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சர்வபலப்பிரதா கேசவகா, எல்லா பலத்தையும் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவராக இருந்துருக்க பெருமாளை நாம் சேவித்தோமானால் அவரே ஆரோக்கியத்தை கொடுப்ப, அந்த பெருமாளை சேவித்தோமானால் அவரே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்ப, பெருமாளிடத்திலேயே நாம் விசுவாசத்தோட மகாவிஸ்வாசத்தோட பிரார்த்தனை பண்ணவனாக்க நமக்கு எப்பேற்பட்ட ஞானம் வேணுமோ அந்த ஞானத்தையும் அவர் நமக்கு அனுகிரகிப்பார். இவை எல்லாவற்றையும் இந்த ஞானம் வந்ததுன்னாக்க அடுத்தது தானா மோட்சம்தான், அந்த மோட்சத்துக்கு போக வேண்டிய வழியையும் அவரே காண்பிச்சு கொடுப்பார். இது பெருமாளுடைய ஒரு இயற்கையான ஒரு நிலை சுவாவம். இப்படி அந்தந்த தேவதைகளிடத்திலே போகாமல் எது வேணுமா என்றாலும் பெருமாளிடத்திலேயே போபவர்களாக இருக்கிறவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர் எல்லோரும் ஏகாந்தி. நமக்கு ஞானம் வேணும் என்றால் ஹைக்ரீவனிடத்திலே பிரார்த்தனை பண்றது. இப்படி ஆரோக்கியத்துக்கு ஒரு இடத்துல பிரார்த்தனை பண்றது. இந்த மாதிரியாக ஒரு எம்பெருமானிடத்திலேயே எல்லா விதமான புருஷார்த்தங்களுக்கும் பிரார்த்தனை செய்பவர்களாக, எம்பெருமானை தவிர வேற யாரையும் நினைக்காதவர்களாக இருப்பவர்களை ஏகாந்தி என்று சொல்லுகிறோம். பரமைகாந்தி என்பவர்கள் யார் என்று கேட்டால், தனக்கு என்று எதுவுமே கேட்காமல் தான் இருக்கிற இருப்பே கூட எம்பெருமானுடைய ஒரு கைங்கரியத்திற்காகத்தான் என்பதாக ஒரு எண்ணத்துடன் இருப்பவர்கள் பரமைகாந்திகள்.
நம்மாழ்வார் எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். இது எம்மா வீட்டு திறமும் சிற்பம் என்று தொடங்கும் ஒரு பதிகம் உள்ளது. அந்த பதிகத்தினுடைய அவதாரிக்கையில் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை வியாக்கியாதா அருளி செய்துள்ளார். நம்மாழ்வார் எம்பெருமானை பற்றி ஆச்சரியமான ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதை பார்த்த உடனே பெருமாளுக்கு பரம பிரீத்தி ஏற்படுகிறதாம். அந்த பிரீத்தி ஏற்பட்டு நம்மாழ்வாரை பார்த்து உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன், நீ வந்துடு என்று சொல்லுகிறாராம். அதற்கு நம்மாழ்வார் திருப்பி கேட்கிறார், மோட்சம் கொடுத்தாக்க அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னார். அதுக்கு பெருமாள் பதில் சொல்லுகின்றார், பசி பிணி மூப்பு இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் மோட்சத்துக்கு வந்தாக்க. சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா என்பதாக நாம் நினைச்சதை செய்யும்படியாகவும் ஒரு தாகம் இல்லாமல் இப்படிலாம் இருந்துட்டுருக்கோம். குணாஷ்டகம் என்று சொல்லக்கூடிய எட்டு குணங்களுடைய ஆவிர்வாவம் முழுமையாக நமக்கு இருக்கும் நிலை ஏற்படும். ஆகையால் நேரிடமே விசாரம், பிறவின்றதே இல்லாத இருக்கும், எல்லா பாபங்களும் போய்விடும், ஆகையால் மோட்சத்துக்கு வரும் என்று கூப்பிடுறாராம். கூட்ட உடனே அப்போ நம்மாழ்வார் சொல்றாராம், அப்படியானா எனக்கு மோட்சம் வேண்டாம் அப்படின்னா. அதாவது எல்லாரும் நாம் எல்லாரும் மோட்சம் போகணும் மோட்சம் போகணும், மோட்சத்துக்காக தான் இவ்வளவு காரியம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கச்சு, அந்த நம்மாழ்வார் மோட்சமே வாணான்னு சொல்லிட்டேன்னு சொல்றீங்களே, இது என்ன அப்படி கூட அவர் சொல்லியிருப்பேரா? அந்த எல்லாரும் மோட்சத்துக்கு போறதுக்காக தான் அந்த ஆயிரம் திருவாய்மொழி ஆயிரத்தையுமே அனுகிரகம் பண்ணியிருக்கிறவரு போய் அவருக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னா வாணான்னு சொல்லுவேரா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அதுக்கு சொல்ற, எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலைசே தொல்லை. அர்த்தமாக சொல்லுகின்றேன், எனக்காக எனக்கு எனக்குன்னு சொல்லிச்சு ஆழ்வார் தன்னை இது பண்ணிக்கிறார். தனக்காக தனக்கு ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்துவதற்காக தனக்கு பசி பிணி மூப்பு இவையெல்லாம் இல்லாமல் போவதற்காக அதற்காக மோட்சம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அந்த மோட்சம் தனக்கு தேவையில்லை. தன்னுடைய சத்தை தன்னுடைய இருப்பே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காகத்தான். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் தான் ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து கைங்கரியம் செய்வது எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கும் என்று பெருமாள் நினைத்தார். ஆனால் அங்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு நான் வருகிறேன், அப்படி இல்லாவிட்டால் நான் இங்கேயே இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக ஒரு அவதாரிக்கையை வைக்கிறார். ஆகையால் அங்கு சொல்வது என்ன என்று கேட்டால், எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மாக பாதபற்பு தலை சேர்த்து வல்லை. எனக்கு நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா, உன்னுடைய திருவடியை என் தலைமையில் வைத்து அனுகிரகம் பண்ணணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னுடைய திருவடி சம்பந்தம் தான் எனக்கு வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்தை கொண்டுதான் எல்லா திவ்யதேசங்கள்லையும் ஸ்ரீ வைஷ்ணவ திவ்யதேசங்கள்லையும் ஸ்ரீசடாரி பிரசாதிக்கிறது என்கிற ஸ்ரீசடாரி எல்லார் தலையிலையும் சடாரிய எழுந்தருளை பண்ணி இந்த சம்பந்தத்தை பெருமாள் திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்துவதுன்றது வழக்கத்தில் உள்ளது. கதா புனசங்கர தங்க கல்பகத்வஜாரவிந்தங்குஷ வஜ்ரலாஞ்சன த்ரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீய மூர்த்தானமலங்கரிஷ்யதீம். வஜ்ரலாஞ்சன் இவர் ஆளவந்தார் அருளி செய்கிறார், கதறுகிறார், உன்னுடைய திருவடி அது எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு. சங்கரதாங்க கல்பகத்வஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் சங்கரேக பத்மரேக அது மாதிரி தேர்ரேக இப்படிப்பட்ட பல ரேகைகளுடையதாக இருந்திருக்கிற அந்த திருவடி, அந்த திருவடி அதை எப்பொழுது என் தலைமையில் நீ வைக்கப் போகிறாய் என்பதாக பிரார்த்தனை. த்ரிவிக்ரமத்த சரணாம்புஜத்வயம் மதியமுத்தானம் அலங்கரிஷ்யதி என்பதாக சொல்லுகின்ற தன்னுடைய தலைக்கு அலங்காரம், நாம் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த முடியை எப்படியோ பல பிரகாரமாக அலங்காரம் பண்ணிக்கிறது தான் அலங்காரம்னு நினச்சிண்டு,
ஆனால் தலைக்கு அலங்காரம் எது என்று கேட்டால் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம். அந்த திருவடி சம்பந்தம்தான் தமக்கு அலங்காரம். அந்த அலங்காரம் இல்லாத வரைக்கும் நம்ம தலை விரித்து போட்டிருந்தாக்கா எப்படி அலங்காரம் பண்ணிக்கலன்னு சொல்கிறோமோ அந்த நிலைதான் நமக்கு இருக்கிறது. ஆகையால் நமக்கு அலங்காரன்றது அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம். அதை எப்போ எப்போ ஏற்படுத்தி கொடுக்குறே, எப்பொழுது ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு கதறுகின்றார் ஆளவந்தார். இவர்கள்தான் பரமை காந்திகள். கமலாவாக காருண்யை காந்தினஹா. இவர்களாலே இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும். இவர் இப்படி எம்பெருமானையே நினைத்து கொண்டு இருக்கிறதுனாலதான் பெரு அதீதமான ஒரு வாத்சல்யத்தோடு எழுந்துள்ள இருக்கிறார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மயமனாட நம்பி தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்னென்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. என்ன அற்புதமான வாசகம். எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா பெருமாள் அந்த க்ஷீராப்தியில ஆதிசேஷனாகிற ஒரு படகு போல எழுந்தருளியிருக்கின்றார் என்பதாக. அவர் லோகத்தாருக்கு தன்னுடைய இருப்பை அங்கு இருப்பதாக ஒரு காண்பிக்கிறாராம். ஆனா வஸ்துதா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஆழ்வார்கள் மாதிரியாக இருந்திருக்கிற பாகவதோத்தவர்கள் இருக்கின்றார்களே அவர்களுடைய மனசுல தான் அவர் இருந்திருக்காராம். இந்த மனசுல எழுந்தருள் இருப்பது என்பது எம்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கார். அவன் மாயன், அவன் மணாளன், அவன் மாதிரி ஆச்சரிய சக்தி உடையவனாக இருந்திருக்கவன், எப்பொழுதும் இளமையுடன் இருக்கின்றவன் அவன். அவன் தனிக்கடலே தனி சுடரே தனி உலகே என்றென்று அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தார். உனக்கு இடமாயிருக்க ஸ்ரீராந்திக்கு சமானமாக ஸ்ரீவைகுண்டத்துக்கு சமானமாக உன்னுடைய இருப்பிடங்கள்னு எந்தெந்த இடமோ சொல்றமோ அந்த இடங்களுக்கு சமானமாக என்னுடைய மனசையும் நீ எடுத்துக்கொண்டு அதுக்கு சமமாக பாவித்து இந்த இடத்திலையும் எழுந்தருள் இருக்கின்றாய் என்றால் உன்னை என்னவென்று ஸ்தோத்திரம் பண்ணுவது என்று பெரியாழ்வார் அருள் செய்கின்றார். ஆகையால் அந்த பாகவதோத்தமர்கள் இருக்கின்றார்களே அந்த பாகவதோத்தமர்களின் அவர்களுடைய உள்ளத்திலே எம்பெருமான் பரிபூர்ணமாக குடிகொண்டிருக்கின்றார். அவர்கள்தான் உண்மையான கிருதி. அவர் நமக்கு யார் இருக்கின்றார் என்று கேட்டால் சுவாமி தேசிகன். ஒருபடி மேல வம்மின் புலவீர் அருளாளப் பெருமாள் என்றும் அருளாழியம்மான் என்றும் திருமாகமாலை பெற்று என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும். அவருக்கு காஞ்சிபுரத்தில் எழுந்தருள் இருக்கிற பெருமாளுக்கு பரதருக்கு பேரருளாளன் பேரான். அந்த பேரருளாளன் அருளாழியம்மான் என்றும் அருளாள பெருமாள் என்றெல்லாம் பேர் இருந்திருக்கு. இவர் பேரருளாளன் பேர் பெற்றதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் சுவாமி தேசிகனுடைய மனசுல தாயாரோட கூட பெரிய பிராட்டியாரோட கூட தன்னுடைய வாசஸ்தலமாக அவர் நெஞ்சங் கோயில் கொண்ட என்பதாக சொல்லுகிறார். கோயில்ன்றது இருப்பிடமாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற இடம். இது எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற இடம் தேவ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் எழுந்தருள் இருக்கின்ற இடம் எது என்று கேட்டால் சுவாமி தேசிகனுடைய ஹிருதயம் தான், அவருடைய மனசு தான், அவர் நெஞ்சில் தான் இருக்கின்றாராம். அப்பேற்பட்ட பாகவதோத்தமர் இவர்கள்தான் உண்மையிலே கிருதி செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்கள் என்பதாக. அப்படிப்பட்ட கிருதினகா கமலாவாச காருண்யை காந்தினகா. அந்த கமலாவாசம் எம்பெருமானுடைய எம்பெருமானை மாத்திரம் சொல்லவில்லை எம்பெருமானுடைய தயையே ஆசிரியத்தவர்களாக இருந்திருக்கிறார்களாம். எம்பெருமான்னு சாட்சாத்தா சொல்லாமல் எம்பெருமானுடைய தயை, அது தயை இல்லாமல் எம்பெருமானால என்ன பண்ண முடியும்? ஆகையால எம்பெருமானுடைய தயையே முழுவதும் சார்ந்திருக்கின்றதாக இருக்கின்ற ஆழ்வார்களை பஜே நிரந்தரம் நிரதிசய பூர்வகம் ஸ்மராமி
அவர்களை நான் எப்பொழுதும் அவரிடத்தில் பிரீத்தியுக்தராக அவர்களையே எண்ணுகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகன். இதில் இன்னொரு விசேஷமும் இருக்கின்றது. தயாசதகத்திற்கு பல வியாக்கியானங்கள் உள்ளன. இதில் பிராச்சீனமான வியாக்கியானம் மணிப்பிரவாளத்தில் இருக்கிறது. திருவகீந்திரபுரம் ராமானுஜாச்சார் சுவாமி என்கிற ஒரு சுவாமி எழுந்தருளி அதாவது அருளி செய்தது. அதி விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்திலே ஆழ்வார்களுடைய சீசூக்தியையும் வேதத்தையும் ஒரு கம்பேர் பண்ணுகிறார். நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே காரியம் என்பது உற்பத்தி என்பது மாறுதலை அடைவதுதான் உற்பத்தி என்று சொல்லுகின்றார்கள். அதாவது மண்ணு, மண்ணிலிருந்து குடம் உண்டாகிறது என்று சொல்லுகின்றோம். உண்டாவது என்பது என்ன என்று கேட்டால், ஏற்கனவே இருக்க மண்ணா இருந்தது, இப்போ அவஸ்தாந்தராபத்தி என்பதாக குடமாக மாறிவிட்டது, அதாவது மாறுதலை அடைந்துள்ளது, அவஸ்தையை குடம் என்கிற நிலைமையை அடைந்துள்ளது என்பதாக நமது சித்தாந்தம். இப்போ அந்த மண்ணாக இருந்திருக்கிற ஒரு நிலை என்பது காரணாவஸ்தை என்று சொல்லப்படுகிறது. குடமாக மாறிய நிலை என்பது காரியாவஸ்தை என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த காரணாவஸ்தையில் இருக்குவதை காட்டிலும் காரியாவஸ்தையில்தான் அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருந்துருக்கும். மண்ணாக இருக்கச்சே அதை கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மண்ணே குடமாக மாறிவிட்டது என்றால் அப்பொழுது ஜலம் தீர்த்தம் கொண்டு வரலாம், இன்னும் எவ்வளவோ காரியம் பண்ணலாம், குடத்தை கொண்டு பண்ணலாம். அதே மாதிரியாக தான் ஒரு பொன் இருக்கிறது, கட்டியாக பொன்னாக இருந்ததுன்னாக்க அது பிரயோஜனம் இல்லை. அத்த காட்டிலும் அந்த பொண்ணை நகையாக, அதாவது ஒரு மோதிரமாக, வளையலாக, சங்கிலியாக, நெக்லஸாக ஆச்சுன்னாக்க அது உபயோகப்படுத்ததாக இருக்கிறது. அந்த காரணாவஸ்தையில் இருந்த அந்த பொன் காரியமாக ஆகின்றது. இந்த காரியமாக ஆகின்றது தான் நம்மளுடைய உத்தேசம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைக்கிறது என்று சொல்லுகிறார். அதே மாதிரி ஆழ்வார்கள் அதாவது திவ்ய பிரபந்தங்கள் என்பது வேதத்தினுடைய காரியாவஸ்தையா. வேதம் இருக்கின்றது, இது காரணாவஸ்தையில இருக்கின்றது மண்ணு மாதிரி. திவ்ய பிரபந்தம் என்பது அதனுடைய செயல்பாடாக இருக்கின்ற குடம் அந்த மாதிரியாக ஆகிறது. இதுதான் சர்வோபகாரமாக இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்பது கட்டி பொன் போன்றது என்றும், எம்பெருமானுடைய திருநாமம், அந்த திருநாமங்கள் பனிப்பொன் போன்றது என்பதாகவும் வியாக்கியானங்களிலே, திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களிலே பெரியோர்கள் அருளி செய்துள்ளனர். அதே மாதிரியாக இந்த சுவாமியும் திவ்ய பிரபந்தம் என்பது வேதத்தினுடைய காரியாவஸ்தை, எல்லாருக்கும் செயல்படக்கூடியதாக உபயோகப்படக்கூடியதாக ஆக்கியவை என்பதாக அருளி செய்கின்றார். கிருத்தின கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே தத்தே யத் சூக்தி ரூபேண த்ரிவேதி சர்வயோக்யதாம் பராசர முகான் வந்தே பகீரசனயே ஸ்திதான் கமலாகாந்த காருண்ய கங்கா ப்ளாவித மத்விதானே. அடுத்த ஸ்லோகம், நாலாவது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே பராசரர் முதலிய மகர்ஷிகளை நமஸ்கரிக்கின்றார். அந்த பராசரர் முதலிய மகர்ஷிகளை இந்த பரிஷத்தில் எழுந்தருள பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். இதுக்கு முன் ஸ்லோகத்திலே பராங்குசர் முதலியவர்களை வணங்கி இப்பொழுது மகர்ஷிகளை, அவர்களுக்கும் பரமோபகாரக்குமாக எழுந்தருளியிருந்த மகர்ஷிகளை வணங்குகின்றார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆழ்வார்களாலும் கொண்டாடப்படுபவர்களாக இருப்பவர்கள் பராசரர் முதலிய மகர்ஷிகள். அப்போ முதல்ல ஆழ்வார்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் மகர்ஷிகளை ஸ்தோத்திரம் பண்ற எதுக்காக என்று கேட்டால், தயாசதகம் என்கிற இந்த சீசூக்தி இருக்கின்றதே
இது சரணாகத்தியே பிரதானமாக உடைய சேசுத்தி. ஆகையால இந்த விஷயத்தில் இதுல சரணாகத்தி தான் பிரதானமான விஷயம். அந்த திவ்ய பிரபந்தங்கள் முழுக்கவே எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுவதைத்தான் சொல்லுகின்றன. அது மட்டுமல்ல, எம்பெருமானுடைய கிருபை இருக்கின்றதே, அந்த கிருபையே ஸ்தோத்திரம் பண்ணுவதாக அமைந்துள்ளது. ஆகையால் அந்த திவ்ய பிரபந்தம், அந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்த ஆழ்வார்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து முதலில் ஆழ்வார்களை வணங்கி அவர்களை எழுந்தருள பண்ணுகின்றார். இந்த இடத்துல என்ன பண்ற, மகர்ஷிகளுடைய சீசூக்திகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்று கேட்டால், பகவத் ஸ்வரூபத்தை நமக்கு உண்மையான நிலையில் நமக்கு அறிவிக்கின்றது மகர்ஷிகளுடைய சீசூக்திகள். ஆனால் அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்று சொல்லும் பொழுது ஞான சக்தி பலம் வீரியம் ஐஸ்வர்யம் தேஜஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஆறு குணங்களையும் சொல்லி, அதோட கூட தான் அந்த எம்பெருமானுக்கு இருக்கிற வாத்சல்ய மாதுரியங்கள்லாம் சொல்லி கிருபையையும் சொல்லுகின்ற. ஆனா ஆழ்வார்களோ எம்பெருமானுடைய ஞானசக்தியெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிட்டு அந்த கிருபையை தான் முக்கியமாக வச்சுண்டு எம்பெருமானுடைய தயையை தான் முக்கியமாக சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆகையால் அடுத்ததாக பராசரர் முதலிய மகர்ஷிகளை ஸ்தோத்திரம் பண்ணுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. பராசர முகான் என்பதாக சொல்லுகின்றார். பராசரருக்கு ஒரு பெரிய பெருமை. சஹோவாச வியாச பாராசர்யா, இது வேதம் சொல்லுகிறது. யார் சொல்லாடா இந்த விஷயத்தை, யார் சொல்லியிருக்கா? எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் என்ன சம்பந்தம்? சரீர சரீர பாவ சம்பந்தம், ஆதாராதேய பாவ சம்பந்தம், இந்த மாதிரி சம்பந்தம்னா யார் சொன்னா? வியாசர் சொன்னேன், பிரம்மசூத்திரத்துல சொல்லியிருக்கே அப்படின்னா. வியாசர் சொல்லிட்டா பெரிய விஷயமாண்ணா அப்படின்னா, வாசர் வியாசர் யாரு? பாராசரியா என்பதாக சொல்லுகின்ற பராசரருடைய குமார். அப்போ வியாசர் வாயிலேருந்து எதுவுமே தப்பே வராது அப்படின்னா, அந்த பராசர வியாசருக்கு ஏற்றம் சொல்லும் பொழுது பராசரருடைய குமாரர் என்று சொல்லி பராசரருடைய சம்பந்தத்தை சொல்லி அவருக்கு ஏற்றத்தை சொல்லுகின்றார்கள். சகோவாச வியாச பாராசரியா என்பதாக அப்பேற்பட்ட பராசரர். அந்த பராசர முகான் வந்தே பராசரர் முதலியவர்களை வணங்குகிறேன் என்பதாக சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். அப்படி என்ன பராசரர் பண்ணிட்டேன் சந்தர்ஷயன்மிமீதபுராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. அளவுந்தார் அருளி செய்த ஸ்லோகம் பராசர விஷயமாக. சேதனா சேதனங்கள், சித்து அசித்து ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்கள், இந்த மூன்று தத்துவங்களையும் உண்மையான நிலைப்பாட்டை நமக்கு அருளி செய்தவர் சாட்சாத் பராசரர் தான். அந்த ஸ்வபாவம், அதாவது சேதன, அதாவது ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தி என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தியை சேத்தனா சேத்தனங்கள், சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன், இவர்கள் மூன்று தத்துவங்களுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்திகளை யதாவஸ்திதமாக உண்மையானபடி தமது புராண ரத்னம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற விஷ்ணு புராணம் மூலமாக நமக்கு அருளி செய்தவர், கொடுத்தவர் யாரு என்று கேட்டால் சாட்சாத் பராசர மகர்ஷி தான். ஆகையால் தஸ்மைனமோ முனிவராய பராசராய என்பதாக அந்த பராசர மகர்ஷிக்கு ஒரு பிரணாமம் செய்து அளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தை பண்ணுகிறார். அது ஸ்தோத்திர ரத்னம், பராசரர் பண்ணது புராண ரத்னம். புராணம் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் பார்க்க வேண்டும். இவர் புதுசாக சொல்லவில்லை, புரைவ வித்தியமானத்தை சதி சம்பிரதி நவத்வாத் புராணத்துவம், ஏற்கனவே இருந்ததுதான், ஆனா அதை இப்பொழுது நமக்கு புதுசு புதுசாக அனுபவிக்கிற மாதிரி பண்ணுவதனாலே அதற்கு புராணம் என்று பெயர்.
இது ஏற்கனவே இருக்கிறத புதுசா சொல்றது. ஏன்னா இந்த சிருஷ்டியாதிகள்லாம் எப்பவும் பண்ணிட்டு இருக்கிறது தான். புராணத்துல சொல்லியிருக்கிறது ராமகிருஷ்ணா அவதாரங்கள்லாம் எப்பயோ வந்தது தான். ஆனா அது மொத்தத்தையும் அப்பொழுது நாம சேவிக்கும் பொழுது அது புதுசாக இருந்துருக்கு. நாமே நித்தியம் பார்த்து கொண்டிருக்கோம், ராமாயணம் சேவித்து கொண்டிருக்கோம். அந்த ராமாயணம் சேவிச்சோம்னாக்கா ஒவ்வொரு வாட்டி சேவிக்கும் பொழுதும் ஒவ்வொரு தடவையும் ஒரு புதுசு புதுசா இப்பதான் சேவிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ராமாயண கதை தெரியாதுன்றது இல்லை, புதுசா இல்லை, ஆனா ஒவ்வொரு வாட்டி ஒரு அர்த்தம் தோன்றுறது. இது எல்லாம் ஆச்சா பராசரம் மாதிரியாக இருந்துருக்கிற ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் தான் இந்த புராணம்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்ததாக இருக்கின்றதை கூட புதுசா நாம நினைக்கும்படியாக பண்றதுதான். இதை கூறத்தாழ்வார் தேவப்பெருமாள் விஷயத்தில் அருளி செய்கின்றார். சதாதனத்வேபி ததாதனத்வவது என்பதாக தேவப்பெருமாள் போய் நாம சேவிக்கிறோம். போன வருஷம் கருட சேவை சேவித்தோம், இந்த வருஷம் கருட சேவை சேவிக்கிறோம். அதே பெருமாள் தான், அதே கருட சேவை தான். ரங்கநாதனை போய் சேவிக்கிறோம் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு, அதே ரங்கநாதன் தான், அதே அந்த வைகுண்ட வாசல் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் கோவிலில் வேற ஒன்றும் மாறுபாடு கிடையாது. அது பெருமாள்லேயும் துளியும் வித்தியாசம் இல்லை. இந்த வருஷம் வேற ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. அதே இன்னும் கேட்டால் சாத்துப்படி முதற்கொண்டு அதே சாத்துப்படி தான், வேற ஒன்றும் இருக்காது. அஞ்சு மணிக்கு பெருமாள் கோபுரவாசப்படியில் கருட சேவை சாதிக்கிறாருன்னா அதே அஞ்சு மணிக்கு தான், அடுத்த வருஷமும் ஏழப்புறையார், போன வருஷமும் அங்கே தான் எழுந்தார், இந்த வருஷமும் அந்த அஞ்சு மணிக்கு தான் எழுந்தொழி இருந்துட்டுருக்கு. அப்போ பார்த்ததையே நம்ம மீதி வஸ்துக்களாக இருந்தால் பார்த்ததையே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஒன்று ஆகிடுத்துனாக்கா சரி போகிறோம், இது என்ன பார்த்தா போச்சு, இனிமேல் வானா அப்படின்னு சொல்ல போகிறது. ஆனா எப்பொழுது சேவித்தாலும் ஐயோ இந்த வருஷம் விட்டு போயிட்டே, இந்த வருஷம் விட்டு போயிட்டே, எதனா ஒரு வருஷம் நமக்கு சேவிக்க முடியாது போயிடுத்துனாக்கா விட்டு போயிட்டே விட்டு போயிட்டேன்னு நாம ரொம்ப மனசுல சங்கடப்படுறோம், கஷ்டப்படுறோம். இது எதற்காக? அதே பெருமாள் தானே, அதே இதுதானேனாக்க சதாதனத்வேபி ததாதனத்வவது. எப்பொழுதும் இருக்கிறவராக இருந்தாலும் கூட அப்பொழுதுக்கப்பொழுது ஆறாமதாக நவீபவ பிரேமரச பிரவாக என்பதாக அவருடைய எம்பெருமானுடைய பிரேமம் இருக்கிறது பாருங்கோ, அதனுடைய பிரவாகம் இருக்க நம்மிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி, அதனுடைய பரிவு, அந்த பரிவினுடைய பிரவாகம் பெருக்கெடுத்து ஓடுகின்றதான். அந்த பரிவினுடைய பிரவாகம் பெருக்கெடுத்து ஓடுவதனால, அந்த ஓடுவதனால அவருக்கு அப்பொழுதுக்கப்போ பிரவாகம்ன்றது எழுது அப்பொழுதுக்கப்பொழுது புதுசாக தான் இருக்கும். அந்த அப்பொழுதைக்கு பொழுது புதுசா இருக்கிற மாதிரி தான் எம்பெருமானும். அதுதான் புராணம்னு என்று சொன்னாலும் கூட அந்த புராணத்தை காட்டிலும் இது என்னன்னு கேட்டா அப்பொழுதுக்கு அப்பொழுது அனுபவிக்கிற மாதிரி இருந்துருக்கு என்பதாக சொல்லுகின்றார். பராசர முகான் வந்தே பகீரதனே ஸ்திதானே. இவர்கள்லாம் பகீரதனே ஸ்திதானே, பகீரருடைய ஒரு நிலையில இருக்கிறாராம். அந்த பகீரர், பகீரதன்றவர் சகரர்னு ஒரு ராஜா இருந்து, இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்து சகரர்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் அஸ்வமேத யாகம் பண்ணார். அந்த அஸ்வமேத யாகம் பண்ணச்சு அந்த குதிரையை வெளியில எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்க விடுறதுன்றது வழக்கம். அந்த குதிரையை தேடிட்டு போனார், எங்க தேடினாலும் காணும். அந்த பூமியே பொழுதுண்டு கீழே பாத்தாள லோகத்துல அவர் பார்க்குறா, குதிரையை கண்டுபிடிக்கிறார். ஆனால் அங்கே கப்பில மகரிஷி எழுந்தொழி இருக்கின்ற அந்த கப்பில மகரிஷி இடத்துல அபச்சாரப்படுறா. அந்த அபச்சாரப்படுறதுனால அந்த 60,000 பேரும் பஸ்மமாக ஆயிடுறா. இதுதான் இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த 60,000 பேரையும் அவர்கள் எல்லாருக்கும் ரக்ஷணம் பண்ணுவதற்காக அது 3rd தலைமுறைக்காரராக இருந்திருக்கிற பகீரதன் பிரயத்தனை பண்ணுற. அவர் பெரிய தபஸ் பண்ணுறார். அந்த தபஸ் பண்ணி பிரம்மாவனிடத்தில் கடைசியில் பிரார்த்தனை பண்ணுறார். அந்த தபஸ்னாலே பிரீத்தியை அடைந்த பிரம்மாவுக்கு அவர் என்ன சொல்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பகீரதன் சொல்கிறார், எதிமே பகவான் பிரீதா யத்யஸ்தி தபசா ஃபலம் சகரஸ்ய ஆத்மஜா சர்வே மத்தா சலிலமாக்னுயுகு என்பதாக சொல்கிறார். இதுமே பகவான் பிரீதா, நான் பண்ண தபஸ்னாலே நீர் கணக்கு பிரீதி அடைந்தவராக இருந்தேர் என்றால், எத்யஸ்தி தபசா ஃபலம், நான் பண்ண தபஸுக்கு ஒரு பலன் உண்டு என்றால் ஒரே ஒரு விஷயத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணணும்.
சகரத்தியாத்மஜா சர்வே மத்த சலிலம் ஆப்னேகும், சகரருடைய குமாரர்கள் இருந்த மிக 60,000 பேரும் என்னிடத்திலிருந்து சலிலம் ஆப்னேயுகு என்றால் தர்ப்பணம், அதாவது அந்த பித்ருக்களுக்கே நாம கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை அவர்கள் என்னிடம் என் மூலமாக அடைய கடைபவர்களாக என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால் பார்த்தோம்னா பித்ருக்களுக்கு பித்ருக்களுடைய காரியம் பண்ணாது போயிட்டோம்னாக்க ரொம்ப அதனால விபரீதமான ஒரு ஆச்சரணம் ஏற்படும், விபரீதமான ஒரு நிலை நமக்கு ஏற்படும். ஆகையால பித்ருக்களுடைய காரியம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த 60,000 பித்ருக்களும் இவர்கள் மொத்த பேரும் பத்மமாயிட்டா, அவளுக்கு யாரும் தீர்த்தம் கொடுக்கிறவா இல்லாதவளாக போயிட்டா, தர்ப்பணம் பண்றவா யாரும் இல்லாத, எம் மூலமாக தர்ப்பணத்தை அதாவது தீர்த்தத்தை பெறுபவர்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அவரிடத்துல பிரம்மாவனிடத்துல தேவ யாத்தேக சம்பத்தியை நாவசீதே குலஞ்சனஹா இக்ஷா கோணாங் குலே தேவகா ஏஷமேஸ்து வரஸ்பரஹா என்பதாக. இது நாம் இந்த பெரியவா அவ என்னமோ போயிட்டா, அவளுக்கு நாம கொடுக்கறதுனால என்ன ஆயிட போறது அப்படின்னா, சந்ததிக்கு விருத்தியே நாம பண்ற பிதிருக்காரியத்தினாலதான் இருக்கும். இந்த இக்ஷாக்குனுடைய குலத்திற்கு எந்த விதமான ஒரு இழிவும் ஏற்படாத இருக்க வேண்டும் என்றால், என் மூலமாக சகரபுத்திரர்கள் அனைவரும் ஒரு பிரீத்தியை அடைந்து தர்ப்பணத்தை பெற்று அதாவது தீர்த்தத்தை பெற்று இந்த இக்ஷாக்கு வம்சம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் பகீரதர். அதற்கு பிறகு வர கதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பிரம்மா கங்கை ஆயிசம்போன்னு சொல்றது இதெல்லாம் அந்த பகீரதனுடைய பிரயத்தனம். அந்த பகீரதனுடைய பிரயத்தனத்தினாலதான் எரிந்து போன சகர புத்திரர்களுக்கு எல்லாரும் பிதிருத்வத்தை அடைந்து க்ஷேமத்தை அடைந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதே மாதிரியாக நம்மளுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று பார்க்கணும். இங்க ஒரு உபமானமும் உபமேயும், பகீரத ஸ்தானத்துல பராசரர் முதலிய மகர்ஷிகள், கங்கை ஸ்தானத்துல எம்பெருமானுடைய கிருபை, சகர புத்திரர்கள் ஸ்தானத்துல நம் போன்றவர்கள், ஆகையால இவை எல்லாரையும் சேர்த்தமானாக்க இப்போ நமக்கு அனுகிரகம் நம் மேல கங்கை விழுந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காளாம் பராசரர். எம்பெருமானுடைய கிருபையாக இருக்கிற கங்கை நம் போன்றவர்கள் மேல் விழும்படியாக பண்ணவர் பராசரர் முதலிய மகர்ஷிகள் அப்படின்னார். நாம என்ன சகரபுத்திரன் மாதிரி என்ன கொழுந்தியா போயிட்டோம், நாம சஞ்சரிச்சுன்னு தானே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, தக்தபட்டன் நியாயம் என்பதாக ஒரு நியாயம் சொல்லுவார்கள். தக்தபட்டம் என்றால் ஒரு துணி அப்படியே எரிஞ்சு போயிடுச்சுனாக்கா அந்த எரிஞ்சு போனது தெரியாது, அப்படியே பரவின மாதிரி அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். அதை கையில எடுத்து உடுத்திக்க போனோமானாக்கா அது தூள் தூளா போயிடும், அது உடுத்திக்க முடியாது. அந்த மாதிரிதான் நாமெல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கோம்னாக்க, இத்தனை நாளா பண்ண சஞ்சரிச்சிருந்தா கூட இத்தனை நாளா பண்ண பகவதபச்சாரத்தினாலையும் பாகவதாபச்சாரத்தினாலையும் தக்தபட்டம் மாதிரியாக பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகம் இல்லாதவர்களாக இருந்துட்டு இருக்கோம். நம்மள பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகம் இருக்கும்படியாக பண்ணுபவர்கள் யார் என்றால் பராசரர் முதலிய மகர்ஷிகள் தானா. ஆகையால இதுல சுவாமி தேசிகன் பகவதபச்சாரத்தை காட்டிலும் பாகவதாபச்சாரம் என்பது ரொம்பவும் கொடுமையானது என்று சங்கல்ப சூரியோதயத்திலே ஒரு ஸ்லோகத்துல ஆச்சரியமாக சொல்லுகின்றார். திமிங்கில திமிங்கிலோ கிலதி தத்கிலம் தமப்யதிலிய பசிய கர்மக்ரமே சமஸ்திருஜினோதிகிரசனடம்பகும்போத்பவம் நிவத்திமபி தர்மமத்தி அனகதத்வநிக்ரஹா. எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணோமானால், பக்தியோகம் பண்ணோமானால், இதனாலே அதற்கு அதிகார அனுகுணமாக பக்தியோகம் பண்றவருக்கு சக்தி இருக்கிறவர்கள் பக்தியோகம் பண்றார்கள், அகிஞ்சனராக நம்மை போன்று இருக்கிறவர்கள் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்றார்கள். அந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணாக்க
மோட்சம்ன்றது சித்தம், நாம எப்ப கேட்கிறோமோ அப்ப சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எப்பவுமே அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற, அதுவும் தள்ளி போடுறதுக்கு, மோட்சோபாயம் நாம பண்ணிருக்கோமே அது தள்ளி போடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. எப்பொழுதாவது அதுவும் தள்ளி போனாலும் போகலாம். ஏன், சமுத்திரத்துல திமீன்னு ஒரு பெரிய மீன் இருக்குமா, அதை மூங்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது திமிங்கலம், அந்த திமிங்கலத்தை மூங்கக்கூடியதாக இருக்கிறது திமிங்கல கலம்னு சொல்றது, அந்த மாதிரி வருஷ வருஷம் சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய பாப்பங்கள்லாம் ஒரு சமுத்திரமா எடுத்துட்டோம்னாக்க அந்த பாப்பங்களாங்கிற சமுத்திரம் மொத்தத்தையும் ஒரே ஆசிரமத்துல தீர்த்தம் சாட்டவர், சமுத்திரம் மொத்தத்தையும் வத்த அடிச்சவர் யாரு அப்படின்னாக்க அகஸ்திய மகரிஷி. அந்த மாதிரி நம்ம பாப்பங்களாகிய சமுத்திரம் மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது நம்மளுடைய நிவர்த்தி தர்மம். நிவர்த்தி தர்மம்ன்றது இருக்க சரணாகதி, எம்பெருமான் இடத்துல பண்ண சரணாகதி, அந்த சரணாகதிய கூட இந்த திமிங்கலத்தையும் முழுங்குற திமிங்கல கலம் மாதிரி அத்தை கூட தள்ளக்கூடியதாக, தள்ளி போட அதன் பலனை கூட தள்ளி போடக்கூடியதாக ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. அது என்னடன்னா அனக தத்துவவன் நிகிரகா, பாகவதர்களிடத்துல அபச்சாரப்பட்டு பாகவதர்களுடைய மனசுல நம்ம விஷயத்துல ஒரு நிகிரகம் ஏற்படும்படியாக நடந்து கொண்டோமானால் அது மோட்சத்தை பிரபத்தியினுடைய பலனை கூட தள்ளி போடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த மாதிரி நாம இத்தனை நாள் வரைக்கும் எவ்வளவு பகவதாபச்சாரம் பண்ணிருக்கோமோ, பாகவதாபச்சாரம் பண்ணிருக்கோமோ தெரியாது. அந்த பகவதாபச்சாரம் பாகவதாபச்சாரத்தெல்லாம் பண்ணி ஒரு தக்தபட்டம் எரிந்து போன துணி மாதிரி இருக்கின்ற நமக்கு சாம்பல் பிராயத்துல இருந்துட்டு இருக்கோ, சகர புத்திரர்கள் எப்படி சாம்பலாக இருந்துட்டு இருக்காளோ அந்த பிராயத்துல இருந்துட்டு இருக்கிற நமக்கு நம்மை அனுகிரகம் பண்ணுவதாக இருந்துட்டு இருக்கிறது. பராசரமுகான் வந்து பகீரதனையே ஸ்திதானு, அந்த பகீரதனையத்துல இருந்து பகீரதன் எப்படி அவர் மாதிரி வந்து சகர புத்திரர்களை ரட்சணம் பண்ணார்களோ அந்த மாதிரியாக இந்த தத்துவத்தை உண்மையான நிலையை பராசரன் நமக்கு அனுகிரகித்து நமக்கு சீனிவாசனுடைய எம்பெருமானுடைய கட்டாட்சம் கமலாகாந்த காருண்ய கங்கா பிளாவித மத்விதான் என்பதாக, கமலாகாந்தனாக இருந்திருக்கிற ஸ்ரீவாசனுடைய கிருபையாகிற ஒரு கங்கையை நம்மேல் பொழியும்படியாக பண்ணுகிறார். இந்த அபராதத்திலையும் பாகவதாபச்சாரம்ன்றது ரொம்பவும் கொடுமை. அது ராஜதார அபச்சாரம், ராணியினிடத்துல அபச்சாரப்பட்டா ராஜாவுக்கு எவ்வளவு கோபம் வருமோ அப்படிப்பட்டதானது பாகவதர்களிடத்திலே அவதாரம் அபச்சாரம் பட்டவமானால் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி இவை எல்லாவற்றையும் இப்படி நாம ஒண்ணுமே இல்லாத ஒரு சாம்பல் நிலையில இருக்கிறவர்களை நமக்கு அனுகிரகம் பண்ணுபவர்கள் அந்த சீசூக்திகள்னாலே பராசரர் முதலிய மகர்ஷிகள் அவர்களை வணங்கி இங்கு எழுந்தருள பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். இப்படியாக பராசரர் முதலியவர்களை வணங்கியும் ஆழ்வார்களையும் வணங்கியும் அவர்களை இந்த பருஷத்தில் எழுந்தருள பண்ணி அவர்களுக்கு இந்த தயாதேவி அவர்களுடைய சமூகத்திலே தயாதேவியினுடைய ஸ்தோத்திரத்தை விண்ணப்பிப்பதற்காக சுவாமி தேசிகன் ஒரு சபையை கூட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம். ஆழ்வார்களுடைய அனுகிரகமும் பராசரர் முதலிய மகர்ஷிகளுடைய அனுகிரகமும் அவர்கள் மூலமாக தயாதேவியினுடைய அனுகிரகமும் நம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.